மட்டும் இப்பொழுது பிள்ளைகள் முன்பதாக வந்து கர்த்தருடைய வசனங்களை சொல்லுவாங்க. ஜீசஸ் கைகள் தட்டி தாளம் போட்டு துதித்திடுவே இயேசுவின் நேசிப்பதாலே. சோம்பேறியே, நீ எறும்பு நடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும். செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றோங்கும். துன்மார்க்கனுடைய வாயினால் அது இடிந்து விழும். மதிகட்டவன் பிறனை அவமதிக்கிறான். புத்திமானோ தன் வாயை அடக்கிக் கொண்டிருக்கிறான். புறங்கூறி திரிகிறவன் இரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். அந்நியனுக்காக பிணைக்கப்படுகிறவன் வெகு பாடுபடுவான். பிணைக்கப்படுவதை விரப்பவன் சுகமாயிருப்பான். நீதிமொழிகள் கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்தில் பூண்டு அவைகளை உன் இதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் நீ தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியையும் பெருக பண்ணும். உன் சுய புத்தி மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. ஜெர்சினி, நீதிமொழிகள் 4:18-21. ஆஷிக் ஜோசுவா, நீதிமொழிகள் 2:19-20. வரல, ஏன் வரல அக்கா? ஏன் வரல? உங்கள் வீடும் அவனை வீடும் வேற வேறையா? தம்பி ஏன் வரலையான்னு அக்காளுக்கு தெரியலையா? சீபாளுக்கு தெரியுமா? சும்மா வரையிலையா? அம்மா வந்திருக்கா? அப்பா வரல, வீட்டில் தான் இருக்கணுமா? சும்மா வரையுது. எல்லாரும் கேட்டுடுங்க, சும்மா வரையும். அடுத்தது அபிஷேக், நீதிமொழிகள் 1:13-17. அவர்கள் வழி நடவாமலும் காலை அவர்கள் பாதைக்கு விளக்காயாக. அவர்கள் கால் கல் தீங்கு செய்ய ஒரு
சஞ்சித் நீதிமொழிகள் 4:16-19. செல்சியா நீதிமொழிகள் 5:6-9. நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவைகளில் ஒன்றும் அறிய முடியாது. அதனால் பிள்ளைகளை இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். உன்னுடைய வழியை அவளுக்கு தூரப்படுத்தும், அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியருக்கும் உன் ஆயுஷின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். நீதிமொழிகள் 8:13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். ஆலோசனையையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள். நானே புத்தி வல்லமை என்னுடையது. என்னாலே ராஜாக்கள் அரசாள்கிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியிலுள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். சஃப்ரினா நீதிமொழிகள் 3:1-3. என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயசியும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. அவைகளை உன் கழுத்திலே பூண்டு நம் இருதயமாகிய பலவேல் எழுதிக்கொள். விஜோலின் நீதிமொழிகள் 7:3. அவைகளில் உன் விரல்களை கட்டி அவைகளை உன் இருதய பலவைகள் எழுதிக்கொள். ஒரு வசனம் தான் படிச்சேன், ஒரு வாரம் உள்ளது. ரெக்ஸ்லின் ஷால்வியா நீதிமொழிகள் 2:9-11. அப்பொழுது நீதியும் நியாயமும் நிதானமும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும் போது நல்யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். டேனி நீதிமொழிகள் 6:32. சரண்யா நீதிமொழிகள் 4:6-8. நீ அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதில் மே பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். பெர்ஷியா நீதிமொழிகள் 1:16-17. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி இரத்தம் சிந்த தீ இருக்கிறது. எவ்வகையான பச்சையானாலும் சரி, அது கண்களுக்கு முன்பாக வரையவிருப்பது இருதா. ரோஜர் நீதிமொழிகள் 1:5-6. புத்திமான்களை கேட்டு அறிவில் தேர்வான், விவேகி நல்லோசனைகளை அடைந்து நீதிமொழியும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதைப்பொருட்களையும் அறிந்து கொள்வான். சாஞ்சனா வரல, சாஞ்சனா வரல, வீட்லையா? ரெண்டு பேரும் வீட்லையா? உனக்கு பேர், நீ வசனம் போடலையா இந்த வாரம்? சரி, வசனம் சொன்னவங்க எல்லாம் கீழே போய் உட்காருங்க. வசனம் சொல்லு. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகள் எனக்கு செவி கொடும். நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினேன். நீ என் போடல வசனம்? நேற்றைக்கு போட்டுட்டியா? நேற்றைக்கு போட்டாலும் எடுத்திருப்பாங்களே. வசனம் போட்டியா? இந்த பிள்ளை வசனம் போட்டுச்சான். அவங்க
சொன்னதன கேட்கல நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே எங்களுடைய வா ரத்தம் சிந்தும்பதே நாம் பதிவிருந்த குட்டமட்டியிருக்கிறவர்களை முகாந்தரமின்றி பிடிக்கும்படி ஒழித்திருப்போம். அக்கா வரல, வீட்டில் சும்மா இருக்காதா? படிக்கணும்னு சொன்னாங்களா? சரி, இந்த லைவில் அங்கே பார்க்க சொல்லணும்னா அது கூட்டம் முடித்த பிறகு போ. செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள், உத்தமர்கள் அதிலே தங்கியிருப்பார்கள். துன்மார்க்கரோ பூமியிலிருந்து அறுக்குண்டு போவார்கள், துரோகிகள் அதில் இராதபடி நிர்மூலம் ஆவார்கள். அதின் வலது கையில் தீர்க்க ஆயுஷ்டம், அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிமையான வழிகள், அதன் பாதைகள் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். அதை பற்றி கொள்கிற எவரும் பாக்கியவான்கள். கர்த்தர் ஞானத்திலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி அவர் புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். ஆகாயமும் அவருடைய ஞானத்திலே ஆழங்கள் பதிந்தது. ஆகாயமும் பனியை பொழிகிறது. வெரி குட். ஃபர்ஸ்ட் நீ வசனம் போடல, மறந்தா? மறந்து சும்மா வேற ஏதோ உண்டா? படிச்ச வசனம் சொல்லு. டைம் டேபிள் போட்டியா? அடுத்த வாரம் கரெக்டாக போட்டிருக்கோம். நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும், துன்மார்க்கருடைய பேர் அழிந்து போகும். இருதயத்தில் ஞானமுள்ள மகன், இருதயத்தில் ஞானமுள்ளவன் கட்டளைகளை ஏற்றிக்கொள்ளுகிறான். அலப்புகிற மூடனோ விழுவான். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். கண்சாடை காட்டுகிறவன் நோவு உண்டாக்குகிறவன் அலப்புகிற மூடன் விழுவான். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்களுடைய வாயை அடைக்கும். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். ஒன்றுபடு அவனுக்கு தெரியுமா வசனம் உண்டா? அவனு சொல்லு. அடுத்த ஆளு கூட அவன் சொன்னாச்சு. நீ ஏன் சொல்லல? என் மகனை போதாத்த மறவாதே. நீ ஏன் டைம் டேபிள் போடல? ஏன் வசனம் சொல்லல? காரணம் சொல்லு. அடுத்த வாரம் இப்படி வந்தா இதுல குனிய விடுவேன். சொல்லு. என் மகனை போதார்த்த மறவாதே. உன்னையும் கட்டகளை காக்காது, அதுகளை உனக்கு நீடித்த நாட்களும் தீர்க்காசையும் சமாதத்தையும் பெருக பண்ணும். நீ என் போடல வசனம் போட்டியா? அப்ப அவன் பேர் வரல. சரி சொல். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதலே என்ன தண்டனை அறிந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். குரூப் பார்த்தியா குட்டியா? சரி, இந்த வாரத்தில் ஃபாலோ பண்ண சொல்லு. தாவீதின் குமாரனும் இஸ்ரேலின் ராஜாவும் ஆகிய சாலமோனின் நீதிமொழிகள் இவைகள். ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவும், வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். ஏன் பொருள் வசனம் கேட்கல? இனி ஒழுங்காக போடுவேன்னு சொல்லு. இனி ஒழுங்காக போடுவேன் வசனம் சொல்லலாம்.
நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும்.